பிரைஸ் த லார்ட், வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த வேத வினா போட்டியிலே பங்கேற்கின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. நீங்கள் பைபிள் உலகம் சேனலுக்கு புதியவராக இருப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே பைபிள் உலகம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். இந்த நாளுக்குரிய கேள்வி, 1 ஆகமம் 10:14 அதற்காக அவனை கொன்று ராஜ்ய பாரத்தை யாருடைய குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். இந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. 1 ஆகமம் இந்த 10 அதிகாரத்தை நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா, துவக்கத்தில் இருந்து சவுலினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் என்னும் மாபெரும் அரசன், ஆனால் அவன் செய்த தவறு நிமித்தமாக அவன் கடவுளின் பக்கமிருந்து திரும்பி வேறு பக்கமாக ஓடினதுனால அவன் வாழ்க்கை, அவனுடைய முடிவு எப்படி இருந்தது என்று நீங்கள் வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணுறாருங்க, நேசித்து தாவீதை அரசனாக்குகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகின்ற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனம், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். நீங்கள் அநேக சூழ்நிலைகளிலே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், கடவுள் உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலை போல உங்களோடு கூட என்றும் இருக்கிறார். இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகின்ற அன்பு உள்ளங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி பர்த்டே அண்ட் காட் பிளஸ் யூ. இன்னும் அநேக பிறந்த நாட்களை நீங்கள் காண வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. திருமண நாள் காணுகின்ற தம்பதியரை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை பலுகி பெருகச் செய்வாராக. உங்கள் குடும்பத்தை தழைத்து ஓங்கச் செய்வாராக. உங்கள் குடும்பத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பாராக. தேவையில் இருக்கின்ற மக்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பாராக. உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், இயேசுவானவரிடத்திலே சொல்லுங்கள். இயேசுவானவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்களா, ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் வாழ்வின் உற்ற நண்பராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாருங்க. ஆண்டவர் உங்களை போஷிப்பார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். நாளைக்கு இதே போல் இன்னொரு கேள்வியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன். நாளை சந்திக்கலாமா? ஆமேன், ஆமேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus.